2000 வருஷத்தில் நாம் இது பண்ணோம். இப்போ 13 ஆண்டுகள் கடந்து விட்டது. இருந்தாலும் அதை பற்றி நாம் யோசிக்கவே இல்லை. மேலை நாடுகளெல்லாம் ரொம்ப முன்னேறிட்டாங்க. அது என்ன ஆகுதுன்னாக்கோ நமக்கு தெரியாமல் இருக்கிறதுனால சாதாரண கிரைம் எல்லாம், உதாரணமாக ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் சைல்டு ஃபோர்னோகிராஃபி வேணுமா, சட்டம் வேணுமான்னு கேட்டாங்க. ரொம்ப பேர்த்துக்கு தெரியாது நம்ம சட்டத்தில் ஒன்றுமே இல்லை. செக்ஷன் 66 தவிர, 66வது விதியை தவிர எந்த விதமான ஒரு சைல்டு ப்ரொடெக்ஷன், சைல்டு போர்னோகிராஃபியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இல்லை. மேலை நாட்டில் 74 இங்கிலாந்தில் அதை பற்றி சட்டம் ஏற்றியிருப்பாங்க. சட்டம் ஏற்ற பற்றி குழந்தைகளை எப்படியெல்லாம் ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துகிறாங்க. அதே போல் நான் சாதாரண உங்களை ஒன்று கேட்குறேன். இப்போ ஒரு பெண்ணு குளிச்சிட்ருக்கையில் செல்ஃபோனில் படம் எடுக்கிறான். அது செல்ஃபோனில் படம் எடுக்கிறத தவிர என்ன பண்ணுறான், இதை கம்ப்யூட்டரில் எடுத்து எல்லாத்துக்கும் தெரிச்சு விடுறோம். இதுக்கு என்ன நமக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது? கிடையாது. உங்கள் கிரெடிட் கார்டே தவறி போட்டு அதுக்கு என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குது? ஒன்றும் கிடையாது. இவ்வளோ தவிர நம்ம என்ன பண்ணுற மாதிரி பேங்க்குக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கிறோம். பேங்க்குக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ளேயே உங்களுக்கு நீங்கள் ஒரு 150 ரூபாய்க்கு வாங்குறதுனாக்கா அதை போய் பார்த்தீங்கன்னா 45,000 ரூபாய்க்கு மேலே கணக்கு இருக்கு. எப்படின்னு கேட்டால் அவன் கொடுத்துட்டான். நீங்கள் இது பண்ணி வாங்கி பேங்க்குக்கு சொல்லி, பேங்க்கில் உங்கள் நம்பர் சொல்லி, உங்கள் பிறந்தநாள் தேதி அது டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் சொல்கிறதுக்குள்ளே எப்போ ரொம்ப நாளாகக்கூடிய. இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா, ரொம்ப இப்போ ஒன்று எலக்ட்ரானிக் மெசேஜ் வருது உங்களுக்கு, அதை இது பண்ணிடுறாங்க. எலக்ட்ரானிக் காமர்ஸ் இருக்குது. இப்போல்லாம் யாருமே வெளிநாட்டுக்கு போகிறது கிடையாது, இங்கேருந்து எலக்ட்ரானிக் காமர்ஸ் இருக்குது, அதே நம்ம இது பண்ணிடுறாங்க, திருடிடுறாங்க. யோசனைக்கு முன்னே இல்லைங்க, அதான் சொல்லிட்டு இருக்கேன். 2000 ஆண்டில் இருந்து இன்றைய வரைக்கும் அதை பற்றி நாம் ரொம்ப சீரியஸாக அது என்ன கன்சிடர் பண்ணணும், என்ன யோசனை பண்ணணும், என்னென்ன வழிமுறைகள் செய்யணுங்கிறத பற்றி ஒரு செய்யவே இல்லையே. அதனால தான் பெரிய சங்கடமாக இருக்கு. இல்லை, உங்களோட யோசனையை வந்து என்னமா சொல்கிறீங்க? இந்த மாதிரி அப்படின்னாக்கா உடனே ஒரு பாலிசி ஏற்படுத்தி பெரிய எக்ஸ்பர்ட்டெல்லாம் வரணும். எல்லா எக்ஸ்பர்ட்டும் கூப்பிட்டு இந்த லாவுக்கு என்ன பண்ணுறோன்னா அப்படின்னு சொல்லி 15 நாளைக்கு முன்னால் சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குறாங்க. நமக்கு ரொம்ப மனசு அப்படியே வேதனையாக இருந்தது. சைல்டு ஃபோர்னோகிராஃபி பற்றி சட்டம் இயற்றணுமான்னு கேட்குறாங்க. இயற்றணுமா இல்லையாங்கிறதே தெரியல நமக்கு. சரி, நம்ம 2000 வேக பண்ணணுமே தவிர, அதுக்கப்புறம் அந்த இதையாக பார்த்தோம்னா அதை ஒரு தரம் அமெண்ட் பண்ணியிருக்கோம், ஒரு திருத்தம் கொண்டாந்துருக்கோம். திருத்தம் கொண்டாந்த பிறகு என்ன பண்ணியிருக்கோம், அதை பற்றி கவலைப்பட்டேன். இப்படி நம்ம எல்லாம் மெத்தனமாக இருக்கிறதுனால தான் மக்களுக்கு வந்து அதனுடைய அறிவோ போடுறதே இல்லை. இப்போது உலகமே எலக்ட்ரானிக் மயம். எதற்கு ஏன் பெண்களை இப்போ உண்மையாகவே பெண்களை திருமணம் பண்ணுறதே எலக்ட்ரானிக் மயம் தான். இப்போ யாரும் மாப்பிள்ளை பார்க்குறது, வரன் பார்க்குறதுன்னு இப்போலாம் பார்க்குறது இல்லை இல்லையா? அந்த .com பாரு, இந்த .com பாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60 மேரேஜுக்கு மேலே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. என்னன்னா அவன் சொல்கிறான், நான் அங்கே போய் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்கிறேனே, ஒரு நல்ல பொண்ணு, நல்ல படித்து டாக்டரேட் வாங்கின பொண்ணு, கல்யாணம் ஆகாமல் இருந்து திருமணம் ஆகாமல் இருந்து, அப்போ என்ன பண்ணாங்க, உடனே போய் பேப்பரில் பார்க்குற அந்த இன்டர்நெட்டில் பார்க்குறாங்க, ஹைலி எம்ப்ளாய்டு இன் யூகே மேன்செஸ்டர், அதாவது மேன்செஸ்டர் பெரிய வேலையில் இருக்கேன், வரம் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா இவங்க பார்த்துட்டு போகிறாங்க. போய் பார்த்தா உண்மையாகவே அவன் காஃபி கடையில் வேலை செஞ்சிட்ருக்கான், ஒரு சர்வராக வேலை செஞ்சிட்ருக்கான். அதை கண்டுபிடிக்கிறதுக்கே 3.5 வருஷம் ஆச்சு. கேட்டாக்கா அந்த பெண்ணை ஏமாற்றி ஏமாற்றி. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இப்படி எவ்வளவோ ஃப்ராட் நடக்குது தினமும். இந்த இதுன்னு இல்லை, எல்லாத்துலேயும், அதாவது கவர்மெண்ட் சீக்ரெட்ஸ் எல்லாம் தேடிடுறாங்க. எப்படி வந்தது இந்த வில்க்கு, எப்படி வந்தான், அது எப்படி வந்ததுனாக்கா அவன் சீக்ரெட்டை திருடி அதை ஸ்டோர் பண்ணி வச்சு இன்றைக்கி அவர் பண்ணார் இவர் பண்ணார். அந்த ராஜா ராஜீவ் காலத்துக்கு ஆண்டுக்கு முன்னாலே அவர் பண்ணார் இவர் பத்தார் அப்படிங்கிறான், எப்படி கண்டுபிடிச்சாங்க? இதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து யோசனை பண்ணணும். இந்த திருட்டுக்கு என்ன வழி இருக்கிறது,
என்ன வழிமுறைகள், என்ன சட்டங்கள் திருத்தணும். சட்டங்கள் திருத்துறதுங்கிற மட்டும் மக்களுக்கு தெரியப்படுத்துறதில்ல. அதிகாரிகளுக்கு, இப்போ போலீஸ் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் ஒன்றுமே பண்ணுறதும் இல்லை. அவங்களால அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு திறன் கிடையாது, சக்தி கிடையாது.